கடைசியாக நாம் குழந்தை வளர்ப்பு சம்பந்தமாக பேசுவதாக இருந்தால் அது ஒரு ஆழமான ஒரு விரிவான தலைப்பு. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு செய்தி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது. அதில் உள்ள மிக முக்கியமான ஒரு செய்தி என்னென்றால், இதாமாத் இப்னு ஆதம், ஆதமுடைய மகன் மரணித்து விட்டால், நீங்கள் மரணிச்சிட்டால், நான் மரணித்தால், இன்கத் அமலுஹு இல்லா மின் சலாஸ், அவருடைய அமல்கள் எல்லாமே அதாவது அவரோடு மரணித்ததோடு அமல்கள் துண்டிக்கப்பட்டுரும், அவருக்கு அதுக்கு பிறகு அமல் செய்ய முடியாது. ஆனால் மூன்று விடயங்களை தவிர, அவர் மரணித்தாலும் அவருடைய நன்மைகள் என்ன செய்யும், அவருடைய கபருக்குள்ளே போய்கிட்டு இருக்கும். அதில் ஒன்று என்ன சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இல்முன் யுந்தஃபாபி, அவர் கற்ற கருவி, பயனுள்ள கல்வி, அந்த கல்வியினால் மக்களுக்கு பயனுள்ளவராக இருந்தார். இப்போ நீங்கள் ஒரு மனிதருக்கு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்குறீங்க, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை சொல்கிறீங்க என்றால், நீங்கள் மரணித்தாலும் அவர் அமல் செய்வதன் மூலமாக கபருக்குள்ளே வந்துட்டீங்க. அதே மாதிரி தான் இன்னொரு விஷயம் இருக்குதுன்னாண்டா, நாங்கள் விட்டுட்டு போகிற பாவங்களுக்கு தானே அதுவும் கபருக்குள்ளே வரும். அதனால் இமாம் ஷாத்திபி ரஹமத்துல்லாஹி மிகப்பெரிய உசூலி, அதாவது உசூல்கள், ஹதீஸுக்குரிய உசூல்கள், கோட்பாடுகள், அதில் மிக முக்கியமான உசூல் ஃபிக்ஹில் மிக முக்கியமான அறிஞர் இமாம் ஷாத்திபி, அவருடைய புத்தகம் இருக்கிறது அல் முவாஃபக்காத். அதில் சொல்கிறாங்க, ஒரு மனிதன் மரணித்து அவனோட அவனுடைய பாவங்களும் மரணித்து விட்டால் அவனுக்கு நன்மாராயம் உண்டாகட்டும், அதனால் பாவம் செய்யலான்னு அர்த்தம் இல்லை, அந்தளவுக்கு அவனுக்கு போதுமாக இருக்கிறது. ஆனால் ஒரு மனிதன் மரணித்து அவனுடைய பாவம் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அவனுக்கு கேடு உண்டாகட்டும் என்று சொன்னாங்க. என்ன அர்த்தம், ஒரு மனிதன் மரணித்து அவனோட பாவம் மரணிக்க இல்லை. அதில் ஒரு விளக்கத்தை இப்போ எடுத்துக்கொள்ளணும்னா, இன்றைக்கு சோசியல் மீடியாவில் ஒரு சினிமாவை எடுத்து என்ன செய்கிறாரு, வந்து ஷேர் பண்ணி விட்டார், அவர் மரணிச்சிடுவார், அது சுற்றி 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 கியாமத்து நாள் வரைக்கும் சுற்றுற வரைக்கும் கபருக்குள்ளே போயிட்டே இருக்கும். யாரெல்லாம் அந்த இசையை கேட்பார்களோ, அந்த படத்தை பார்ப்பார்களோ, அவனுடைய பாவம் கபருக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். அவர் மரணிச்சிட்டாரு, பாவம் மரணிக்கவில்லை. இவருக்கு நாசம் உண்டாகட்டும், இவருக்கு அழிவு உண்டாகட்டும், இவருடைய நிலைமை மிக பயங்கரமானது என்பதாக சொன்னாங்க. அப்போ இந்த இடத்துல என்னென்றா, இல்மு யுந்தஃபாபி என்பது கபருக்குள்ளே வரும். அதே மாதிரி தான் நாங்கள் விட்டுட்டு போகிற ஜஹலி மடமையும் கபருக்குள்ளே வரும், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ எனவே தெளிவாக இருக்கணும். அதே மாதிரி ரசூல் சொன்னாங்க, ரெண்டாவது சதகா ஜாரியா, நம்ம விட்டு போகிற சதகா ஜாரியா, கோடி லட்சம் நம்மகிட்ட இல்லைன்னு நினைக்கக்கூடாது. சில பொழுது என்கிட்ட கோடி கணக்கில் லட்சக்கணக்கில் காசு இல்லை அப்படின்னு நினைப்போம். நீங்கள் ஒரு பிள்ளைய சாலிகான பிள்ளையாக விட்டுட்டு போகிறது இருக்குதானே, அது நீங்கள் கோடான கோடி சதகா ஜாரியா செய்கிறத விட சிறந்தது. அந்த பிள்ளையை நீங்கள் சாலிகான பிள்ளையை விட்டுட்டு போனீங்கன்னா, சதகா ஜாரியாவாக விட்டுட்டு போகிறீங்க, சாலிகான பிள்ளையாக விட்டுட்டு போகிறீங்க. மூணாவது சொன்னாங்க, வலதுன் சாலிஹது உலகு, வலதுன் சாலிஹது உலகு, தந்தைக்காக பிரார்த்திக்கக்கூடிய, தாய் தந்தையர்களுக்காக பெற்றோர்களுக்காக பிரார்த்திக்கக்கூடிய சாலிகான குழந்தைன்னு சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ இதில் என்ன புரிஞ்சுக்கணும் என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நீங்கள் சாலிகான குழந்தையை விட்டு போங்க, அவர் பிரார்த்திப்பார்னு சொல்லி. இப்போ நம்மகிட்ட இல்மும் இல்லை, எங்கிட்ட பணம் கொடுக்கறதுக்கு சதக்கா ஜாரியாவும் இல்லை, அப்படி ரெண்டும் இல்லைண்டா, உங்களோட பிள்ளையை சாலிகானதை ஆக்குனீங்கண்டா, அதன் மூலமாக உங்களோட பிள்ளையிட இல்மின் மூலமாக உங்களுக்கு நன்மை வரும், உங்களோட பிள்ளை கற்றுக் கொடுப்பது மூலமாக, அந்த பிள்ளை செலவழிப்பது மூலமாக சதக்கா ஜாரியா வரும், மொத்தத்தில் பிள்ளை உங்களுக்காக பிரார்த்திப்பார், அந்த பிள்ளையே சதகாஜாரியாவாக மாறிவிடுவார். நம்ம விட்டுட்டு போகிற பெரிய சதகாஜாரியா நம்மளோட பிள்ளை தான். அப்போ எனவே என்ன செய்யறால், எல்லா வகையில் நம்முடைய பிள்ளைகளை சாலிகான பிள்ளைகளாக நாம் மாற்ற வேண்டும். என்ன, நம்ம வந்து தொழிலுக்கு கொடுக்குற முக்கியத்துவம், நம்முடைய பொருளாதாரத்துக்கு கொடுக்குற முக்கியத்துவம், நம்முடைய எல்லா முக்கியத்துவம் கொடுத்து நம்ம என்ற பிள்ளைக்காக, என்ற பிள்ளைக்காக, என்ற பிள்ளைக்காக நிறைய உழைப்பாங்க. ஆனால் உழைச்சிட்டு நம்மளோட ஒமானில் சரி, துபாயில் சரி, கத்தாரில், குவைத், சவுதி, 40-30 வருஷம் மாடாக உழைச்சி போட்டு பிள்ளைகளுக்காக உழைச்சி எல்லாம் அனுப்புவாங்க, இதுவாங்க, திரும்ப பிள்ளையினுடைய கல்வியை பார்க்க மாட்டாங்க. நம்ம ரெண்டையும் கவனிச்சுக்கொள்ளணும், கூடாதுன்னு சொல்ல வரையில், பெரும்பாலும் இந்த ரெண்டுகளையும் கவனம் செலுத்தணும். எதையுமே பார்க்க மாட்டாங்க, நல்லா புள்ள சந்தோஷமாக இருக்கணும்னு கல்யாணத்தை முடிச்சு கொடுக்குறதுக்கு போவாங்க நாட்டுக்கு. அண்மையில் ஒரு செய்தி, ஒரு சகோதரியுடைய ஒரு செய்தி தமிழ்நாட்டில் தான், அவங்க வந்து அவங்களோட அப்பா வந்து 30-40 வருஷம் சவுதியில் வேலை செஞ்சுட்டு கல்யாணம் முடிச்சு கொடுக்குறதுக்காக காசு சம்பாதிச்சுட்டு வந்துக்கிறார். வந்து இன்னும் ஒரு கிழமை, ஒரு வாரம் தான் ஏகி திருமணம் முடிகிறதுக்கு. அப்போ அவருக்கு ஏதோ ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்திருக்குது, ஹாஸ்பிட்டல் போனாங்க, கொண்டு போய் சரி பண்ணிட்டாங்க, திரும்பி வார வழியில் மவுத், திரும்பி வார வழியில் மவுத். அப்போ இவ்வளோ செலவழித்தார், இவ்வளோ சம்பாதிச்சார், பிள்ளைகளுக்காக செஞ்சார், அவர் திருமணம் நடத்துறதுக்கு அவருக்கெல்லாம் அது முடியலை, அல்ல நாடையில். அப்போ நம்ம நினைக்கிறேன்னா, நம்ம சம்பாதிச்சுட்டு எல்லாத்தையும் சேர்த்து பிள்ளைகளை போய் கவனிப்போம்னு நினைப்போம். ஆனால் சில பொழுது பிள்ளைகளை கவனிக்காமல் பிள்ளை ஏதோ ஒரு வழியில் போயிருக்கும், நம்ம காசை மட்டும் கொண்டு போவோம், அந்த காசை எடுத்து நமக்கு முன்னாலே புள்ள குடிக்கும், நமக்கு முன்னாலே சிகரெட் குடிக்கும், அப்படி ஒரு நிலைமை வந்துடக்கூடாது. அதனால் பிள்ளைகளுடைய விஷயத்திலையும் நம்ம என்ன செய்யணும், அக்கறை எடுக்க வேண்டும், அதையும் நாங்கள் பொறுப்பென்று. அதனால் சுசலன் சொன்னாங்க, குல்லுக்கும் ராயின் குல்லுக்கும் மசூலன் அன்றாயத்தி, இது பொறுப்பு, சாதாரண விஷயம் அல்ல. பிள்ளைகள் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற அமானிதம்,
அமானிதத்தை பற்றி கேட்கப்படும். இதா துய்யாத்தில் அமான ஃபந்ததரிசா, அமானிதம் மோசடி செய்யப்படுமாக இருந்தால் கியாமத்தை எதிர்பாருங்க. நம்ம நினைக்கிறோம் பெரிய பெரிய பொறுப்புகள் தாண்டு, நம்ம குடும்பத்தை பார்க்கறது இல்லை, பிள்ளையை பார்க்கறது இல்லை, அதில் கரிசனை எடுக்கிறது இல்லை. ஆனால் பெரிய உலகத்தை பற்றி நம்ம நிறைய நிறைய பேசுவோம். இந்தியாட அரசியல், அமெரிக்காட அரசியல், அந்த நாடு இந்த நாடு எல்லாம் பேசுவோம். ஆனால் வீட்டுக்குள்ளே புள்ளே எப்படி இருக்கிறாங்கன்னு பார்க்கல. எனவே அதுவும் அமானத் என்பதை நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த செய்தியை நான் ஞாபகப்படுத்திக் கொள்ளேன். முடிச்சு கொடுங்க, ஏதாவது சொல்லி முடிச்சுக்கோங்க. வலது சாலே. சலிஹான பிள்ளை எப்படி உருவாகும்? சலிஹான பிள்ளை எப்படி உருவாகும்? எப்படி உருவாகும்? நம்ம சாலிஹா இருந்தால் தான் சாலிஹான பிள்ளை உருவாகும். நம்ம சாலிஹா இல்லைன்னா சாலிஹான பிள்ளை பேர் வேணால் வைக்கலாம், உருவாகாது. சாலிஹான்னு பேர் வச்சுக்கலாம், ஆனால் உருவாகுமா? நம்ம தொழுகையாளியாக இருந்தால் தான் நம்ம பிள்ளையும் தொழுகையாளியாக இருக்கும். நம்ம நம்முடைய பெற்றோர்களுக்காக பணிவிடை செய்யக்கூடிய, துவா செய்யக்கூடிய மக்களாக இருந்தால் தான் நம்முடைய பிள்ளைகளும் நம்ம இறந்ததுக்கப்புறம் நமக்காக பிரார்த்தனை செய்வாங்க. நம்ம குர்ஆன் ஓதக்கூடியவங்களாக இருந்தால் தான் பிள்ளைகளும் குர்ஆன் ஓதுவாங்க. நம்ம மனோ இச்சைகளை விட்டு, ஆசாபாசங்களை விட்டு குடும்பத்தை விலக்கி இருந்தால் தான் நம்முடைய பிள்ளைகளும் அதை விட்டு விலகி இருப்பாங்க. இன்னைக்கு எதிர்மறையாக எல்லாமே இருக்குது. பிள்ளை குர்ஆன் ஓதணும், ஆனால் பாப்பாக்கு குல்ஹுவல்லாஹு அஹத் அந்த மூணு சூறாவை தவிர ஒரு சூறா தெரியாது. பிள்ளை தொழுகணும் அஞ்சு வக்து, ஆனால் வாப்பா அம்மா தொழ மாட்டாங்க. பிள்ளை இஸ்லாமிய ஸ்கூலில் போய் இஸ்லாமிய பாடங்களை படிக்கணும், ஆனால் வாப்பா அம்மா எந்த மதரசாக்கும் போய் அல்லது எந்த ஒரு இஸ்லாமிய கல்வி நிலையத்துக்கும் போய் மார்க்க கல்வியை தேட மாட்டாங்க. இந்த எதிர்மறை இருக்கக்கூடிய குடும்பத்தில் வளரக்கூடிய குழந்தை நடிக்கும், ஆனால் மார்க்கத்தோடு வளராது அல்லாஹ் நாடாத வரைக்கும். எப்போ அந்த குழந்தை மார்க்க ஈடுபாட்டோடு, மார்க்க ஆர்வத்தோடு தன்னை நேர்படுத்தி கொண்டு வளரும் என்றால், இயற்கையாகவே வளரும் என்றால், அல்லாஹ்வுடைய உதவியோடு அந்த பெற்றோர்கள், அந்த குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் அந்த நிலைப்பாட்டில் இருந்தால் மட்டுமே. இல்லை, நம்ம சொல்கிறதுக்காக செய்யலாம், நம்ம சொல்கிறதுக்காக மதரசா போகலாம், சொல்கிறதுக்காக தொழலாம், சொல்கிறதுக்காக குர்ஆன் மனனம் செய்யலாம், சொல்கிறதுக்காக ஸ்கூலில் போய் இஸ்லாமிய பாடங்களை படிக்கலாம், ஆனால் அது வாழ்வாக மாறுமா அப்படின்னா, வாழ்வாக மாறுறதுக்குரிய சந்தர்ப்பம் அல்லாஹ் அந்த தேர்ந்தெடுப்பில் இல்லை என்றால், காரணம் நம்ம தான் இருப்போம். நம்மை பார்க்காத, நம்மை பார்த்து வளரக்கூடிய குழந்தை நம்முடைய வளர்ப்பில், நம்முடைய செயல்பாட்டில் இந்த சாலிஹ் என்ற உள்ளடக்கக்கூடிய தன்மைகள் எதுவும் இல்லை என்றால் சாலிஹான குழந்தையாக உருவாக முடியாது. அப்படி ஒரு குழந்தையை உருவாக்கிட்டு நம்ம போனோம்னு சொன்னால் இந்த உலகத்திலையும் நமக்கு நஷ்டம், மரணத்துக்கு பிறகும் நமக்கு நஷ்டம்தான். அது நம்ம நம்மளை சீர்படுத்தி கொள்ளணும். இங்கே எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தவருக்காகத்தான் அமல் செய்கிறோம், யாரும் மற்றவங்களுக்காக அமல் செய்கிறது இல்லை. ஒரு கணவன் கணவனுக்காகத்தான் அமல் செய்கிறான், அப்படிதான். கணவனுடைய பொறுப்பை அவன் சரியாக இருந்து அல்லாவிடத்தில் வெற்றி பெறுவதற்காகத்தான் கணவன் சரியான கணவனாக இருக்கிறான். மனைவியை திருப்திப்படுத்தணுங்கிற நோக்கம் மட்டும் இல்லை அங்கே. ஒரு மனைவி தன்னுடைய செயல்பாட்டில் சரியாக இருந்து நல்ல மனைவியாக ஆகி அல்லாவிடத்தில் அந்தஸ்தை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த மனைவி அமல் செய்கிறாள். அந்த பிள்ளையும் அப்படித்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால தான் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹாவை அழைச்சி சொன்னாங்க, ஃபாத்திமா ஒரு தந்தை என்பதால் இந்த உலகத்தில் எதை வேண்டுமானாலும் நீ கேட்கலாம், ஆனால் மறுமையில் லா உகுனி அன்கி மினல்லாஹி ஷைஆ, அல்லாஹ்விடத்திலிருந்து உன்னை என்னால் பாதுகாத்து விட முடியாது. தந்தை என்பதால், உன் நபி தந்தை என்ற காரணத்தால், முஹம்மது ரசூல் என்ற காரணத்தால், யா அல்லாஹ் என்னுடைய வாப்பா முஹம்மது ரசூல் எனக்கு சொர்க்கத்தை கொடுலாம் போய் அல்லாட்ட நீ கேட்ட முடியாது. ஃபாத்திமா, நீ செய்யக்கூடிய அமல் உன்னை பாதுகாக்கும். இப்போ கணவன் செய்யக்கூடிய அமல் கணவனை பாதுகாக்கும், தந்தையை பாதுகாக்கும். மனைவி செய்யக்கூடிய அமல் மனைவியை பாதுகாக்கும். பிள்ளைகள் செய்யக்கூடிய அமல் பிள்ளைகளை பாதுகாக்கும். ஆனால் இதனுடைய தொடர்பு இந்த குடும்ப உறவுகள் சேர்ந்து அல்லாவை வணங்குவதில் பிரதிபலிக்கும். இந்த பிரதிபலிப்பு மனைவியை சாலிஹாவான பெண்ணாக மாற்றும், கணவனை சாலிஹான கணவனாக மாற்றும், பிள்ளைகளை சாலிஹான பிள்ளையாக மாற்றும். இது எல்லாமே ஒரு தொடர்பு. இந்த மூன்றும் மூன்று துருவங்களாக இருந்து மார்க்க தொடர்பில், அல்லாஹுடைய தொடர்பில், குர்ஆனுடைய தொடர்பில், சுன்னாவுடைய தொடர்பில் இருந்தால் இந்த குடும்பம் குர்ஆன் சுன்னாவின் வழியில், குர்ஆன் சுன்னாவுடைய குணத்தில் செயல்பட்டால் இதுதான் இந்த உலகத்திலேயே செல்வம் இல்லை என்றாலும், கண்ணிய குடும்ப அந்தஸ்து இல்லை என்றாலும், அந்த குடும்பத்தில் எதுவுமே இல்லை என்றாலும் மகிழ்வு நிரம்பி இருக்கும். இல்லை என்றால் அந்த குடும்பத்தில் காசு பணம் இருக்கலாம், சந்தோஷம் இருக்கலாம்,
அல்லது குடும்ப உறவுகள் ஏராளமாக லட்சக்கணக்காக இருக்கலாம், நெருக்கடியான வாழ்வில் தான் அந்த குடும்பம் இருக்கும், அல்லாஹ்வுடைய உறவை விட்டு தூரமாக இருக்கும் வரை. இதுதான் இந்த ஒட்டுமொத்த விஷயத்துடைய சுருக்கம். முடிச்சுக்கலாம். அதாவது ஷேக் சொன்னதில் ஒரு செய்தி என்னென்றால், வாழ கற்றுக் கொடுக்காமல் வாழ்ந்து கற்றுக் கொடுங்கள். நீ வாழ் இப்படி வாழ் இப்படி வாழ்னு சொல்லி பிள்ளைகளை நெறிப்படுத்த தேவையில்லை. நம்ம வாழ்கிறது அவங்களுக்கு பாடமாக இருக்கணும், நம்ம வாழ்கிறது மூலமாக அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். வாழ கற்றுக் கொடுக்காதீர்கள், வாழ்ந்து என்ன செய்யுங்க, கற்றுக் கொடுங்கள். அதனால தான் ரசூல் சொன்னாங்க, ஒரு தந்தை தாய் கபருக்குள்ளே வைக்கப்பட்டால் அவருடைய சொர்க்கத்தில் தரஜா கூடும், சொர்க்கத்தில் தரஜா கூடும். அப்போ அந்த மனிதர் கேட்பார், எப்படி இது? அப்போ சொல்லப்படும், பி இஸ்திஃபாரி வலதி கிழக், உன்னுடைய பிள்ளை உனக்காக செய்கிற இஸ்திஃபார் தான் நீ கபருக்குள்ளே இருக்கும் பொழுது உன்னோட சொர்க்கத்தில் தரஜாவை கூட்டுதுன்னு சொல்லப்படும். அப்போ எங்களோட பெற்றோர்கள் மரணிச்சிருந்தால் ஒரு சாலியான பிள்ளையாக என்ன செய்யணுமோ அவர்களுக்காக பிரார்த்திக்க வேண்டும். இந்த ஹதீஸ் ரவாஹு இப்னு மாஜா வஸ்ஸஹஹுல் அல்பானி, சஹியான ஹதீஸ். அப்போ எனவே அதிகமாக மரணித்த பெற்றோர்கள் இருந்தால், இந்த நேரத்தில் நம்ம குபாரம் செய்ய கிடைக்கலன்னு நினைச்சிருந்தா அவர்களுக்காக சதக்கா செய்யுங்க, அதிகமாக இஸ்திஃபார் செய்யுங்க, துவா செய்யுங்க. ஒட்டுமொத்த இந்த நம்முடைய இந்த கலந்துரையாடலுடைய சுருக்கம், ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வதுர்ரியாத்தினா குர்ரத அயுனி வஜ்அல்னா லில்முத்தகீனா இமாமா وَالَّذِينَ يَقُولُونَ رَبَّنَا هَبْ لَنَا مِنْ أَزْوَاجِنَا وَذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ وَاجْعَلْنَا لِلْمُتَّقِينَ إِمَامًا. சூரா ஃபுர்கானோட கடைசி வசனங்கள் எடுத்து பாருங்க. வஇபாது ரஹ்மான், அல்லாஹ் பேசிட்டே வரான். அல்லாஹ்வுடைய அடியார்கள், ரஹ்மான் அடியார்களுடைய பிரார்த்தனைகள் ஒன்றுதான், யா அல்லாஹ் ஹப் லனா மின் அஸ்வாஜினா, எங்கட மனைவி மக்கள், வதுரியாத்தின எங்களோட குடும்பம் சந்ததி, துரியாத்தின யாரு எங்களோட குடும்பம், இவங்களேந்து குர்ரத்து அயுன், கண் குளிர்ச்சி தரக்கூடியவர்களை நீ ஆக்குவாயாக, நன்கொடையாக தருவாயாக, இந்த கணவன் மனைவி குடும்பம் பிள்ளைகள் மூலமாக எங்களுக்கு கண் குளிர்ச்சியை தருவாயாக, வச்சு அல்னா எங்களை ஆக்குவாயாக, இல் முத்தகீன இமாமா, முத்தகீன்களாக இல்லை முத்தகீன்களுக்கு தலைவர்களாக. அப்போ தலைவர் எப்படி இருப்பார்? தலைவர் எப்படி அப்படி தான் மக்களை இருப்பாங்க. அப்போ தலைவராக இமாமாக ஒருவர் இருந்தால் அந்தளவு அவரிடத்தில் என்ன பண்புகள் இருக்கணுமோ, முத்தக்கீன்களுக்கு இமாமாக இருக்கிறதா இருந்தால் அவர் எவ்வளோ பெரிய முத்தக்கியாக இருப்பார், அந்தளவு யாழ்லா எங்களை ஆக்குன்னு நம்ம பிரார்த்திக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை, குடும்ப வாழ்க்கையை தெரிவு செஞ்சு அதை அந்த அடிப்படையில் கொண்டு செல்லக்கூடிய நன்மக்களாக அல்லா நம்ம எல்லோரையும் ஆக்கியருவானாக. வாஹிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.